சென்னை தலைமை செயலகத்தில் புரட்சி தலைவியால் திறந்து வைக்கப்பட்ட நவீன உடற்பயிற்சி கூடத்தை வாரிசு அமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டி மீண்டும் திறந்து வைத்த சம்பவம் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. கடந்த 2014 ஆண்டு தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நவீன உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார். தலைமை செயலக ஊழியர்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு புரட்சி தலைவியை தொடங்கி வைத்த இந்த நவீன உடற்பயிற்சி கூடத்தை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி மீண்டும் தொடங்குவதை இந்த விளம்பர அரசு வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புரட்சி தலைவியின் ஆட்சி காலத்தில் திறந்து வைக்கப்பட்ட நவீன உடற்பயிற்சி கூடத்தை சுத்தம் செய்து வர்ணம் பூசி புதிதாக திறப்பது போல ஸ்டிக்கர் ஒட்டி வாரிசு அமைச்சர் மீண்டும் திறந்துள்ளார். புரட்சி தலைவியின் புகைப்படம் பொறித்த கல்வெட்டை மறைத்து விடிய அரசு உடற்பயிற்சி கூடத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டியது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது.